ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இவங்களை தான் நம்ம இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போக போறோம். அது யாருன்னு பாத்துக்கோங்க. இவ தான் ஆக்சுவலாக இவளை வந்து செக்கப்புக்கு கூப்பிட்டு போல லாக்டவுனால. ஸோ அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு போக போறோம். சரி வாங்க, இவளை கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு இவளோட இவ கூட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க, ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், எப்படி என்னென்னலாம் இவன் பண்ணுறான்னு, இவ கூட நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போவே ரொம்ப குடிச்சு குடிச்சு இப்போ டயர்ட் ஆகிட்டா. அவள் ஆக்சுவலாக வந்தானா இந்த இடத்துல தான் உட்காருவா காரில். ரெண்டு ஏசி அவளை ஃபோக்கஸ் பண்ணிக்க சொல்லிருவா, வச்சுட்டாவது இப்படி படுத்துருவா. அவளை தான் ஏசி நேரா சென்னையில கிளைமேட் சூப்பரா இருக்கு. வெயில் இல்ல, மழையும் இல்ல, நல்லா கிளவுடியா இருக்கு. ஸோ அதனாலே இவளை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் வந்து கொஞ்ச நேரம் தான் இவள் சும்மா இருப்பா. ஒரு லிமிட்டுக்கு மேலே திருப்பி இவள் கேம் ஆரம்பிச்சிருவா. என்னென்னலாம் பண்ணுவானா, இங்கேருந்து தாண்டி இதை உடைப்பா, இங்கேருந்து எகிரி போய் அதை உடைப்பா, அப்புறம் இங்கேருந்து முன்னாடி போய் ஸ்டேரிங்கை கடிப்பா. இதுதான் அவளோட ரொட்டீன் வேலையே காரில் ஏறலாம். இப்போ ஏதோ சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கா. பட் இதே மாதிரிலாம் எப்பவுமே கண்டிப்பாக இருக்க மாட்டாள். பார்க்குற அடுத்தது என்ன பண்ணலான்னு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவளை வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில், சென்னை மயிலாப்பூரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் இவளை காமிக்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு ரெகுலர் செக்கிங்காக கூப்பிட்டு போகிறோம். ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போனோம், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகல, ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திருப்பியும் ஒரு செக்கப்புக்காக கூப்பிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான் பாருங்க, ஆரம்பிச்சுட்டா பாருங்க. அதை பாருங்க, அவ்வளோதான். இதுதான், இனிமேட்டு இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. One eternity later. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவளுக்கு செக்கப் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை, ஜென்ரல் செக்கப் தான் போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா பில் வந்துச்சு. பரவாயில்ல, பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு இன்றைக்கி கொரோனா வேக்சின் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கும் கொரோனா வேக்சின்லாம் போட்டிருக்காங்க. சரி, இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. மேடம் ஊசி வேற போட்டாங்க, அதனால தான் டயர்ட் ஆகிட்டாங்க. பாருங்க எவ்வளோ டயர்டாக இருக்காங்க. சார், அங்கே கேமரா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு லஞ்சு தரணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், இன்றைக்கி வேறு வேலை எதுவும் இல்லை, இதுக்காக தான் இன்றைக்கி வந்தோம். அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு போயிடலாம். சின்ன ஒரு சஜஷன் தான், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வச்சுருக்க எல்லாருமே வந்து அவங்க பெட்ஸை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபீவர் இருந்தால் கூட அவங்களால சொல்ல முடியாது. ஸோ நம்மளே கேர் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்அப்னு ஒன்று கூட்டு போயிடுங்க டாக்டர்ஸ் கிட்ட. ஸோ அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு பிஃபோராகவே நம்ம பண்ணிட்டா நம்ம பெட்ஸ் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இவங்க எல்லாமே நம்மளை நம்பி தான் வராங்க, நம்ம பார்த்துப்போம், நம்ம கேர் பண்ணுவோம் நம்பி தான் வராங்க. ஸோ ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே அவங்க பெட்ஸை பார்த்துக்குவாங்க. எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னு தெரியும், பட் ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான். கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவ கூட தான் ஃபுல்லாக போயிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சைரா பாய் சொல்லு. அவ டயர்ட் ஆகிட்டா. ஸோ கைஸ் பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.